हाय फ्रेंड्स वेलकम टू कदि ब्लॉग चैनल इनकी नम्बर चैनल और मुख्यमान रिचुअल पाकपर रिचुअल केक्री चार्ली चार्ली अभी रिचुअल नाम इनकी पाकपर रिचुअल नया यूट्यूबर्स ट्रे पड़ा नया सक्सस् नया फेलरुम रिचुअल मेल निकालों ना रिचुअल ट्रे पड़ी पाक वेना आवि उल आरचल रिचुअल ट्रे पड़ा नम्बर ट्रे पड़ी पापम अंत चार्ली इलिया नम्बर वीडियो मुझम पाकपो वीडियो फुला पांग स्किपन पांग वांग वीडियो कोलाम रिचुअल के देव इतमी और बोर्डु नो नो एस अब रेसिलमारी वो और मण सटी एण अगल मण सटी अंजूं कलुपूं सक वो नूती और चिना और दीपम अतर अीप चार्ली पेसुवार नंबिक वेनाट अमांग नम्बर वीडियो पाकल वांग वीडियो को इत व सक्सस् वायल ना यूट्यूबर्स यूस पड़ा इत उमांग नम्बर पापम हाय चार्ली चार्ली हाय हाय चार्ली 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 हाय चार्ली चार्ली एंद रियाक्शन वेच्चद अप्रिया था इरुकु इदुकु वंदु एंद रियाक्शन इंद एड़तले वरले अदु था उन्मा हाय चार्ली चार्ली हाय चार्ली चार्ली இந்த ரிச்சுவல் வந்து உண்மையிலேயே நிறைய யூடியூபர்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா அது வந்து எப்படி சக்சஸ் ஆகுறதுங்கறதையும் நான் லாஸ்ட்ல சொல்றேன் அவங்க எப்படி சக்சஸ் பண்ணாங்க அப்படிங்கறதையும் லாஸ்ட்ல சொல்றேன் அது சக்சஸ் ஆகல இவங்களா சக்சஸ் பண்ணாங்க அது எப்படி பண்ணாங்கறதையும் லாஸ்ட்ல நான் சொல்லி காட்டுறேன் இப்படி ஒரு போர்டு எடுத்து எஸ் நோ எஸ் நோ எஸ் அப்படினு எழுதிக்கணும் இங்க ரெண்டு கோட் போட்டுக்கணும் இப்ப நடுவுல இப்படி ஒரு பென்சில் இது மேல ஒரு பென்சில் வைக்கறாங்க வெச்சிட்டு சார்லிய கூப்பிட ஆரம்பிக்கறாங்க கூப்பிட ஆரம்பிக்கும் போது கேமராவுல வந்து சில விஷயங்களை எடிட் பண்றாங்க அதுதான் உண்மை இப்படி வைக்கும் போது இப்படி வெச்சிட்டு இந்த பென்சிலை வந்து இப்படி இப்படி பண்ணி விட்டுட்டு அதை வந்து அப்படியே விட்டுறாங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அது எஸ் னு காட்டுன மாதிரி அதுல வந்து நமக்கு காட்றாங்க வீடியோல அது எடிட்டிங்ல போயிடும் बट इन रिचुअल वो मुल्क मुल्क उन्म कक्सस्कूर रिचुअल कहूँ ट्रे पड़ा टाइम वेस्ट रिचुअल वो उमे वर्क आगे अदा उन्म नया ट्रिक्स यूस पड़ी तिचुले पड़ा इप्ली मेल वो अन्सर पड़ान वाई इनमें नम्बर ट्रे पड़ी पापम हाय चार्ली चार्ली हाय चार्ली चार्ली हाय चार्ली இருக்கீங்களா நீங்க இருக்கிறது உண்மைனா பென்சில நகத்துங்க ஒண்ணு நோ காட்டுங்க நான் எஸ் காட்டுங்க இந்த இடம் மட்டும் தான் நகந்துருக்கு அது வந்து நம்ம பென்சில் வெச்சத அந்த மாதிரி வெச்சோமா இல்ல நகந்துச்சான்னு தெரியல மறுபடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாப்போம் வைக்கும்போதே அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு நம்ம நகர மாதிரி வைக்கலாம் ஹாய் சார்லி சார்லி ஹாய் ஹாய் சார்லி சார்லி
ஒரு பயங்கரமான திகில் உணர்வு தான் நமக்கு ஏற்படுத்துது. அதை தவிர்த்து இங்கே எந்த இதுவும் நடக்கலை. ரிச்சுவலுங்கிறது பொதுவாக நம்ம வந்து நம்மளோட முயற்சி தான் அது, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த ரிச்சுவலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் இந்த ரிச்சுவலை பண்ணேன். மற்றபடி இந்த ரிச்சுவல் வந்து நீங்கள் பண்ணுங்க எதுன்னெலாம் நான் சொல்லலை, யாரும் ட்ரை பண்ணாதீங்க, இது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, இதில் ஒன்றுமே இல்லை, அதுதான் உண்மை. பொதுவாகவே ஆத்மாக்கள் வந்து இந்த மாதிரி ரிச்சுவல்களில் விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ரிச்சுவல்களுக்கு அவங்க வரணுங்கிற அவசியமும் கிடையாது. அவங்க விரும்புகிறதெல்லாம் வேறு, அவங்க உலகமே வேறு. அவங்கள நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் இந்த ரிச்சுவலுங்கிறது வந்து நமக்கும் ஆபத்து வரக்கூடிய ஒரு விஷயம். இதை பண்ணுறதுனால ஆத்மாக்களுக்கும் ஆபத்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க, இது ரொம்ப தவறான விஷயம். கோஸ்ட் ஹாண்டட் எக்ஸ்ப்ளோர் வீடியோ பண்ணுற எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே விஷயம், ரிச்சுவல் ட்ரை பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து வியூஸ்க்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காக டாப்பிக்கை கொண்டு போகணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. பட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போனால் தான் எந்த ஒரு வீடியோவையும் மக்கள் பார்ப்பாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற ஒரு காரியத்தை தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுதான் உண்மை. அதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்களும் ஆசைப்பட்டு பண்ணணும்னு பண்ணுறது இல்லை. ஆனால் பல விளைவுகளை அதில் அவங்க சந்திக்கணுங்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான். இந்த ரிச்சுவலில் எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு எஸ், இங்கே ஒரு நோ, இங்கே ஒரு நோ, இங்கே ஒரு எஸ். இதில் எப்படி நகரும், ரெண்டு பென்சிலை வைக்கிறோம், ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. மறுபடியும் ஒரு டைம் வேணால் கேட்டு பார்ப்போம். ஹாய் சார்லி, ஹாய் சார்லி, ஹாய் ஹா, ஹாய் சார்லி. ஓகே, சார்லி தான் வேறு ஒரு ஆத்மாங்கிறதுனால அது வந்து பேச மாட்டேங்குதோ. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆத்மாவை கூப்பிட்டு பார்க்கலாம், நகருதான்னு பார்ப்போம். ஹாய் டிக்டாக் உதயா, ஹாய் உதயா, நீங்கள் இருக்கீங்களா உதயா? உங்கள் ஆத்மா இருக்கா உதயா? இருக்குன்னா எஸ்ஸுக்கு நவுந்துவாங்க. இருக்கிறது உண்மைனா எஸ்க்கு காமிங்க. இல்லைன்னா பென்சிலையாவது கீழே விழுக வைங்க, இல்லை தீபத்தை அணைய வைங்க. இந்த பென்சில் மட்டும் கொஞ்சம் எஸ்ஸுங்கிற இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு லைட்டாக, பட் வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. அதனால் இந்த ரிச்சுவலை யாரும் ட்ரை பண்ணாதீங்க, இது டைம் வேஸ்ட்டு, இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான இதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து டைம் வேஸ்ட்டு, யாரும் ட்ரை பண்ணாதீங்க, இது மாதிரி தவறான விஷயங்களும் பண்ணாதீங்க. ஓகே, நன்றிகள் வணக்கங்களுடன் நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.